பரிக்கல் நரசிம்மரின் பரிபூர்ண அனுகிரகம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீ ரங்காச்சாரியா ஸ்ரீமதி வேணம்மாள் தம்பதியினர் கும்பகோணத்தில் இனிதே இல்லரும் நடத்தி வந்தனர் வேணம்மாளுக்கு திருப்பதி வேங்கடவன் மீது அபா அபார பக்தி வேங்கடவனை வேண்டி இவர் எது சொன்னாலும் அது பலித்தமாகும் அந்த அளவிற்கு ஸ்ரீனிவாசரின் அருள் பெற்றிருந்தார் வேங்கடவன் அருளால் வேணம்மாள் கருவுற்றார் சிசு வளர வளர தாயின் வயிறு பெரிதாகும் என்பது சகஜம்தான் ஆனால் வேணம்மாவின் வயிற்றில் இருந்த சிசு வயிற்றின் ஒரு பக்கமாக ஒரு பையை போல தொங்க ஆரம்பித்ததும் பயம் வந்தது மாதங்கள் செல்ல செல்ல தொங்குவது இன்னும் அதிகமானது வேணம்மாள் வேங்கடவனிடம் உருக்கமாக வேண்டிக் அதுவும் அந்த கால வழக்கப்படி வேண்டிக் கொண்டார் அதை தவிர வேறு விதமாய் வேண்டிக்கொள்ள அவருக்கு தோன்றவில்லை அந்த கால கட்டங்களில் பாலிய விவாகம் என்பதை விட சிசு விவாகம் என்பது இருந்தது வேணம்மாளுக்கு குழந்தை எந்த எண்ணம் சிரமமும் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்பது எண்ணமாய் இருந்தது அதனால் வேங்கடவனிடம் எனக்கு சுகப்பிரசவமாக அருள் புரிய வேண்டும் ஆனோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு என்னமோ பெண் குழந்தை தான் பிறக்கும் என்று தோன்றுகிறது பெண்ணாக பிறந்தால் அதன் மூன்று வயதில் அல்லது மூன்று வயதிற்குள் விவாகம் செய்து வைக்கிறேன் குழந்தை சுகப்பிரசவமாக பிறக்கச் பிறக்க செய் என்று வேண்டினார் அவ்வாறே இருபத்தி ஒன்று ஒன்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அன்று வேணுமாளுக்கு குழந்தை பிறந்தது அதுவும் பெண் குழந்தையாகவே பிறந்தது பார்ப்பதற்கு லட்சணமாக தீர்க்கமாக இருந்தது உரிய நாளில் புண்ணியாவச்சனம் செய்து அம்மாளு என நாமகரணம் செய்தனர் குழந்தை வளர வளர வேங்கடவனிடம் வேண்டிக்கொண்ட வேண்டுதல் மனதில் விஸ்வரூபமாய் நின்றது தெய்வ குற்றத்திற்கு ஆளாக கூடாதென்று அதை நிறைவேற்ற துணிந்தார் நம்புங்கள் குழந்தை அம்மாளுவிற்கு இரண்டரை வயதான போது குப்பண்ணன் என்னும் சிறுவனுடன் விவாகம் நடந்தேறியது வேணம்மாள் தன் குழந்தையை மடியில் அமர்த்தி கொள்ள சிறுவன் குப்பண்ணன் அம்மாளுவின் கழுத்தில் மாங்கல்யத்தை கட்டினான் விவாகத்தின் போது வளர்த்த ஹோமத்தைக் கண்டு அதில் எழுந்திய எழும்பிய புகை புகையை கண்டு அம்மாளு கோவிந்தா கோவிந்தா என்று ஓங்கி குரல் எழுப்பிய போது கூடியிருந்தோரெல்லாம் குழந்தையை வியந்து நோக்கினர் சிறுவயதில் விவாகம் என்றாலும் வளர்ந்து பருவ வயதை எட்டும் வரை மணப்பெண் தாயாரின் பராமரிப்பிலேயே வளர்வது வழக்கம் அம்மாளுவும் அவ்வாறே வேணம்மாளின் அரவணைப்பிலேயே பருவம் எய்தும் வரை வளர்ந்தார் ரங்காச்சாரியரும் வேணம்மாளும் நாள் பார்த்து மகள் அம்மாளுவை புகுந்த வீட்டிற்கு கொண்டுவிட்டனர் வேணம்மாள் அங்கிருந்து திரும்பும் போது தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் எல்லா தாயாரையும் போல மகளை பிரிகிறோமே என்று அழுதார் பாவம் அம்மாளு சீக்கிரமே தாய் வீட்டிற்கு வந்து விடுவாள் என்பது தெரியாமல் அல்லது அவருக்குத்தான் வேங்கடவன் அருளால் உணர முடியும் என்பதால் அடுத்து நடைபெறப்போவதை போவதை கூட அழுதாரோ என்னவோ ஆம் அம்மாளுவால் நீண்ட காலம் புகுந்த வீட்டில் இருக்க முடியவில்லை ஏதோ ஒன்றன் பின் ஒன்றாய் சிக்கல்கள் வந்த வண்ணம் இருந்தன பதினாறு முடிந்து பதினேழு வயதில் உள்ள ஒரு பெண்ணால் அவற்றை தாங்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் வேறு வழியின்றி அம்மாளு பிறந்த வீட்டிற்கே மீண்டும் வரவேண்டியவரானார் வந்தது முதல் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் மிக சிறிய வயதில் தன் மகள் தாய் வீடு வந்துவிட்டாளே என வேணம்மாலும் வேதனையில் உருகினார் எதிலும் சலனம் இல்லாமல் மனம் அசைவற்றிருந்த அம்மாளுவிற்கு ஒரு நாள் உடலே அசைவற்றுப் போயிற்று இப்படி அப்படி என உடலை எப்படியும் திருப்ப முடியாது போயிற்று தலை மட்டும் நன்கு பின்புறம் வரை திரும்பியது உடல் அப்படியே கட்டை போல் ஜடம் போல் இருந்தது வைத்தியரை அழைத்து வந்து பார்த்தும் ப பயனில்லாது போயிற்று இது ஒரு நாள் அல்ல நாள் அல்ல இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்தது பயந்து போன அம்மாளுவின் தாய்மாமன் நரசிம்மா இவளை காப்பாற்று பழையபடி ஆக்கு சரியானதும் உடனே பரிக்கல்லுக்கு அழைத்து வருகிறேன் என்று வேண்டிக்கொண்டார் வேண்டிக்கொண்டபடியே வேண்டிக் கொண்டபடியே அம்மாளுவிற்கு உடல் நிலை பரிபூர்ண குணமாகியது இருபத்தி ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அம்மாளுவை அழைத்து கொண்டு தாய்மாமன் பரிக்கல் கஷேத்திரத்திற்கு சென்று ஸ்ரீ நரசிம்மரை தரிசிக்க வைத்தார் முதன்முறையாக ஸ்ரீ நரசிம்மரை கண்டதும் பதினேழு வயதே ஆன அம்மாளுவிற்கு ஒரு இனம் புரியாத பரவசம் ஏற்பட்டது அங்கிருந்து வருவதற்கே மனமில்லாமல் போய்விட்டது எனினும் உடன் வந்தவர்கள் வெளியில் வந்ததால் இவரும் தயங்கி தயங்கி நடந்து வந்தார் தரிசனம் முடிந்து அர்த்த மண்டபத்தை தாண்டுகையில் அம்மாளு என்கின்ற குரல் ஸ்பஷ்டமாக அவருக்கு கேட்டதும் சட் என்று நின்றார் மீண்டும் அம்மாலு ஒரு பாட்டு பாடு என்று கேட்டதும் மேலும் பிரமித்தார் சற்று முன்னால் சென்று கொண்டிருந்த உடன் வந்தவர்களும் திரும்பி பார்க்கையில் அம்மாளு ஒரே இடத்தில் நிற்பதை பார்த்து அவர்களும் நின்றனர் ஸ்ரீ நரசிம்மர் என்னை அழைக்கிறார் என்று சப்தமாக கூவியவாறு ஆக்ரோஷம் வந்தவரை போல் கோவிலின் உள்ளே ஓடினார் மின்னல் வேகத்தில் வந்த அம்மாலுவை கண்டு பயந்து பட்டாச்சாரியார் கூற தூணின் பின்னே மறைந்து கொண்டார் கர்ப்பகிரகத்தின் அருகில் சென்ற அம்மாளு சுவாமி பாட சொன்னீர்களா என்னையா பாட சொன்னீர்கள் எனக்கு பாட தெரியாதே சுவாமி என்று உறக்க கூவினார் மற்றவர்கள் எல்லாம் திகைத்து நின்றனர் சாந்தமாக சுவாமி தரிசனம் செய்ய வந்த பெண்ணா இப்படி ஆவேசம் வந்த பெண்ணாக மாறி நிற்பது என்று ஆச்சரியப்பட்டனர் அப்போது ஸ்ரீ நரசிம்மர் வரும் உனக்கு வரும் அன்ன ஆகாரத்தை விளக்கு அடுத்த ஆண்டே உனக்கு பாடல் புரியும் புனையும் கவன சக்தியை தருகிறோம் என்றதும் ஸ்ரீ நரசிம்மர் என்னை பாடல் ஏற்று சொல்லியிருக்கிறார் பாடல் கவனம் செய்ய அனுகிரகித்திருக்கிறார் என்று அங்கிருந்த எல்லோரிடமும் திரும்ப திரும்ப கூறினார் பின்னர் சற்றுக்கெல்லாம் சகஜ நிலைக்கு வந்தார் பழைய அம்மாளுவாய் ஆலயத்திலிருந்து வெளிவந்தார் அம்மாளுவிற்கே அந்த அனுபவம் புதிதாய் இருந்தது மனதில் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்தது பறிக்கல்லில் இருந்து வந்த பின்னர் அம்மாளு அம்மாளிடம் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் மற்றவர்களுக்கும் தெரிய தென்பட்டது வீட்டில் பஜனை செய்ய ஆரம்பித்தார் கணவனை விட்டு பிரிந்திருக்கிறோமே என்கின்ற எண்ணம் அவ்வப்போதே எட்டி பார்த்தது பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக மறையவும் ஆரம்பித்தது எல்லாவற்றுக்கும் மேலாக அனைவரும் ஆச்சரியம் கொண்டது அவர் அன்ன ஆகாரம் விளக்கியது கண்டுதான் ஸ்ரீ நரசிம்மரின் ஆணைப்படி அன்றில் இருந்து பாலும் பழமும் மட்டும் ஆகாரம் என்பதாயிற்று இது நாட்கள் வாரங்கள் மாதங்கள் என்று தொடர்ந்து கொண்டிருந்தது பரிக்கலுக்கு செல்லும் முன் இருபத்தோரு நாட்கள் அசைவற்று படுத்திருந்தபோது ஜடம் போன்றிருந்தபோது சுவாசம் மட்டும் வந்து கொண்டிருந்தது பறிக்கலுக்கு அழைத்து வருகிறேன் என்று தாய்மாமன் வேண்டிய போதுதான் கண் திறந்தார் அப்போது அம்மாளுவின் வாய் நின்றும் பால் வழிந்து கொண்டிருந்தது அதன் அர்த்தம் இப்போதுதான் அனைவருக்கும் புரிந்தது அப்போதே ஸ்ரீ நரசிம்மர் அம்மாளுவிற்கு பாலை ஆகாரமாக தந்திருக்கிறார் பறிக்கல் இப்படியாக பஜனை செய்து கொண்டிருந்த அம்மாளுவிற்கு ஸ்ரீ நரசிம்மர் அருளியதை போல் பாடல் புனையும் ஆற்றலும் கைவரப்பெற்றது அம்மாளுவிடம் ஸ்ரீ நரசிம்மர் அன்ன ஆகாரமின்றி இரு அடுத்த வருடம் கவி புனைவாய் என்று இருபத்தி ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அருளியதற்கேற்ப ஒரு வருடம் ஆகும் முன்பே சரியாக அடுத்த ஒன்பதாவது மாதத்தில் அதாவது இருபத்தி ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றே நரசிம்மா 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 என்னோ என்னும் முதல் பாடல் அம்மாளு அம்மாளுவை பாட வைத்தார் அம்மாளு பிரிய நரசிம்மா ரூபா என்று முத்திரிகை வைத்து பாட ஆரம்பித்தார் அப்படி பாடல் பிறக்கும் விதமே மிக அலாதியானது எப்படி பிறக்கும் என்பதை இனி காண்போம் முப்பத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அம்மாளு அம்மாள் பகவானிடம் ஒன்றை முன் வைக்கிறார் சுவாமி நான் கணவரின் தயவின்றி வாழும் பெண்ணாக இருக்கிறேன் எனது ஆயுள் பரியந்தம் இந்த பாலும் பழமும் கிடைக்க வழி செய்தால் போதும் நான் ஹரிபஜனையிலேயே மூழ்கியிருப்பேன் செய்வீரா என்று நினைந்து கேள்வி கேட்டு பஜனையில் மூழ்கினார் பஜனை செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு கட்டத்தில் அம்மாலு மெய்மறந்து போனார் சிறிது நேரத்தில் எழுந்து நின்றார் அப்படியே திடீர் என்று நர்தனமாட துவங்கினார் நர்தன காலத்தில் தாளம் மட்டும் அவரே போட்டுக்கொண்டிருப்பார் அவருக்கு மட்டும் அப்போது பகவான் பிரத்யட்சமாக தெரிந்தார் இவரது கேள்விக்கு இவரையே பாடல் புனைய வைத்து அதன் மூலமே பதிலளித்தார் நர்தனம் நின்றது பாடல் பிறந்தது சிந்தைய பிடு என்று துவங்கி நிறுத்தி நிதானித்து ஒவ்வொரு வரியாக பல்லவி அனுபல்லவி சரணம் என வெளிப்பட துவங்கியது ஒவ்வொரு வரியையும் திரும்ப திரும்ப கூறி பல்லவியை மீண்டும் மீண்டும் பாடி சில வாக்கியங்களுக்கு வாக்கியங்களுக்கு அர்த்தமும் வியாகியானமும் செய்தார் கூடி இருந்தவர்களில் ஒருவர் அனைத்தையும் எழுதி கொண்டார் பாடல் இன்னார் இயற்றியது என்கின்ற முத்திரிகையுடன் பூர்த்தியானதும் சுய நினைவுக்கு வந்தார் பஜனைக்கு வந்திருந்தவர்கள் அம்மாளு அம்மாளிடம் இப்படி கவனமா ஆன பாடலை காண்பித்ததும் அதை கண்டும் நடந்தவற்றை கேட்டும் மெய்சிலிருத்தார் சிந்தையை விடு அதாவது சிந்தையை விடு என்ற பாடலில் ஆயுள் பர்யந்தம் அஹ் பாலும் பழமும் கிடைக்குமா என்கின்ற சிந்தையை விடு என்று கூறும் முகமாய் வாயு பகவான் அவர் முன்னே நர்தனத்தின் போது தோன்றி ஸ்ரீ நரசிம்ம பக்த சிரோமணியே உன் பக்தியை மெச்சினேன் மாருதியாகிய நான் உனக்கு தினமும் ஞான பக்தி வைராகியத்தை அளிப்பேன் என்பதாக அந்த பாடல் தொடர்கிறது இப்படியெல்லாம் வாயு பகவானின் அனுகிரகம் கிடைத்த போதும் அடுத்த மூன்றாவது நாளில் மிகப்பெரிய சோகம் அவருக்கு ஏற்பட்டது எந்த கணவரை பிரிந்திருப்பதால் தனக்கு தங்கு தடையில்லாத அல்பாஹாரம் கிடைக்க அருள வேண்டும் என்று பகவானிடம் பிரார்த்தித்தாரோ அந்த கணவர் கும்பண்ணன் மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று திடீரென்று காலமானார் அப்போது அம்மாடு அம்மாவிற்கு வயது வெறும் பதினெட்டு தான்